Your sign. I got broads in Atlanta. Just to me in the family. Credit cards in the scammers. Getting no licks in the band. Legacies. Hi guys, நான் உங்கள் விவசாய கேமிங். இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப் 1 போக்கரை எப்படி ஃப்ரீயாக எடுப்பது பார்த்தா பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஃபைல் மூலியமாக தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேறு லெவல் இருக்குது. எமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா புது புதுசாக எமௌண்ட் எல்லாம் வேறு லெவலில் செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கார் எமௌண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி ஜெட்டச் ஒரு ஆப்பில் எப்படி பண்ணணுமோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண தெரியலனா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டியூட்டோரியல் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதுக்கும் இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அப்போ எஃபெக்ட் எல்லாம் எப்படி ஆட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம். ஓகேவா? சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M4A1 பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் இருக்குது, இங்கு பெட்டர் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்கின் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது எந்த ஒரு இதுமான ஆக்கும் கிடையாது. ஒரு உங்கள் ஐடி போயிடுமான்னு உடனே கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்பாங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க. எந்த ஐடியும் உங்களுக்கு யாரும் பேன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இங்கன்னா ஸ்கேர் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் ஸ்கேர் இருக்குது. அப்புறம் இப்போ புதுசாக வந்து ஸ்கேரும் இருக்குது. ரோஸாக ஒரு சில கன்ஸ்க்கெல்லாம் கன் ஸ்கின் தான் ஆட் ஆகிருக்காது. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சேர்த்து போட்டலாம் அந்த கன் ஸ்கின்னுக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட் இதில் டபுள் ஷாட்டு ஃபேமஸ்ஸு புது புது ஸ்கின் எல்லாம் வந்திருக்கு. பழைய ஓல்டு ஸ்கின்னும் இருக்குது, ஓல்டு கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒன் டவுன்லோட் பண்ணி ஜெட்டாச் ஒரு ஆப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? யூஸ் பண்ணுமா உடனே கேட்டீங்க, ஸோ இதில் டேமேஜ் எதனா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க. அந்த ஒரு இதுக்காக இருக்காது, நார்மலாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு பார்வைக்காக வச்சு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால தான் இதை வச்சு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா போக்கர் MP40 வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே? போக்கர் MP40 பார்த்திங்கன்னா செம்ம எல்லாருமே கேட்டிருந்தாங்க, போக்கர் MP40 ப்ரோ, போக்கர் MP40, போக்கர் MP40ன்னு பார்த்திங்கன்னா. அது வந்து நான் அந்த ஓசியில் கொடுத்தாங்களே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயராக, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் நினைக்கிறேன். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்ல வந்து அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே? அது ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணாதவங்களாம் டவுன்லோட் பண்ணிங்க, எக்ஸ்பான்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களா தான் அது வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டவுன்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக செம்மையாக ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? எப்படின்னா பார்த்தீங்கன்னா எஃபெக்டோட எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம தான் ப்ரோ பிளேயர் நினச்சின்னு அப்படியே வேறு லெவலில் ப்ளே பண்ணலாம். ஓகே? M10 பார்த்தீங்கன்னா ஓல்டு M10 பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் M10 இருக்குது. ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஷாட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் புதுசாக வந்தது, அதையும் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஒரு கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டே வாங்க. அதில் க்ளோவல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த சாமராய் க்ளோவல் ஸ்கின்னும் அப்புறம் அந்த ரோஸ் கலர் க்ளோவல் ஸ்கின்னு நினைக்கிறேன். ஆமாம், ரோஸ் கலர் க்ளோவல் ஸ்கின் தான், அதுவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற க்ளோவல் வந்து கரெக்டாக எக்யூப் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ புதுசாக வரப்போகிற க்ளோவலையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எப்படின்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். சரியா? ஒரு ஒரு கலெக்ஷன்ஸும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டோட பண்டல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வந்து கோப்ரா பண்டலும் ஃபுல் அப்டேட் ஃபுல் காஸ்ட்யூமோட இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ஜெட்டாச் அப்படி பண்ணிட்டு செம்மையாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஒரு எல்லோரும் கேட்குறத பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேர்ட் பாஸ் தான், செகண்ட் ஹேர்ட் பாஸ்ட்டு புது புது ஹேர் ஸ்டைலு பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் பண்டலோடு இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா பச்சை கலர் க்ரீன் கலரு டாப் கிரிமினல் தான். ஓகேவா? இல்லை பார்த்தீங்கன்னா அந்த மயில் பண்டலாக முயல் பண்டல் ட்ராப் பண்டலு அந்த பூச்சாண்டி பண்டலு எல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் காஸ்ட்யூம் கூட இருக்குது. ஓகேவா? அதனால் அது மூக்கு அஞ்சு போன மாதிரி இருக்குது. மூக்கில் ஏதோ கொரோனா மாஸ்க் மாட்டிங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஓகேவா? ஒன்லி ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஜெட்டச் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ஆட் ஆகிட்ருக்கும். ஓகேவா? நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், ஒரு வீடியோவை மேக் பண்ணியே சொல்கிறேன். ஓகேவா? சரி, இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோதான். இன்னும் வேறு எதனா கலெக்ஷன்ஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வதை நான் உங்கள் விவசாயமே.